ஒருமுறை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது அப்பொழுது திடீரென்று பெரும் மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை. எனவே அப்பொழுது பேருந்தில் பயணம் செய்தவர்கள் எல்லோருமே தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப அதிகமான இடி மின்னல், ரோடு தெரியல, நிறைய தண்ணி நிற்கிது, மேடு பள்ளம். எனவே தொடர்ந்து அந்த டிரைவர் அந்த பஸ்ஸை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அதிகமான மழை, இடி. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து அந்த பேருந்தை ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் பேருந்தை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ரோட்டு ஓரத்தில் நிறுத்திட்டார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், நம்மில் யாரோ அதிகமாக பாவம் செய்திருக்கின்றார்கள், அநியாயம் செய்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய பாவம் செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த பேருந்தை விட்டு இறங்கினால் மட்டும்தான் இந்த இடி மின்னல் இவையெல்லாம் அடங்கும், நாம் தொடர்ந்து பயணம் செய்ய முடியும் என்று அப்பொழுது அந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்தில் பயணம் செய்தவர்களை பார்த்து சொன்னார். சரி, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ நமக்கெல்லாம் தெரியும், ரோட்டு ஓரத்தில் நிறைய மரம் இருக்குது, ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. எனவே அந்த புளிய மரத்தை அடியில் ஒவ்வொருவருவாக சென்று நிற்போம். எனவே பாவம் செய்தவர், அநியாயம் செய்தவர், அக்கிரமம் செய்தவர் அந்த புளிய மரத்துக்கு அடியில் நிற்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த இடி மின்னல் எல்லாம் போயிடும், நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக அந்த புளிய மரத்தை அடியில் போய் நிற்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து இடி மின்னல் இடித்து கொண்டே தான் இருக்கின்றது. ஒருவர் பின் ஒருவராக அங்கு நிற்கின்றார்கள். ஆனால் அந்த மழை நின்ற பாடில்லை, இன்னும் அதிகமாக தான் மழை பெஞ்சிகிட்டே இருக்கு. அப்போ கடைசியாக ஒரே ஒருவர் தான், எல்லாரும் போய் நின்று பார்த்துட்டாங்க, ஆனால் மழையும் நிற்கலை, இடியும் நிற்கலை, தொடர்ந்து அவர்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு அப்போ இறுதியாக ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ அவர் போய் அங்கே அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, கடைசியில் இவர் மட்டும்தான், இவர் தான் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கின்றார், அநியாயம் செய்திருக்கின்றார். எனவே இவர் போய் நின்னார்னா கண்டிப்பாக இவர் மட்டும்தான், இவர் நின்னார்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாம் நின்றுவிடும் என்று சொல்லி அந்த கடைசியாக ஒருவர் அந்த புளிய மரத்தை அடியில் போய் நிற்கின்றார். அப்பொழுது மற்றவர்கள் எல்லோரும் பேருந்துள் இருக்கின்றார்கள். அந்த மிகப்பெரிய இடி அந்த பேருந்தின் மீது விழுந்து அந்த பேருந்தில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் அதே இடத்தில் இறந்து போனார்கள். ஒருவர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டார். இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பிறரை பாவி என்றும் அநியாயக்காரர்கள் என்றும் சுட்டி காட்டுவதில் எப்பொழுதுமே மொதல் இடத்துல நிற்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இரண்டு புதல்வர்கள் இருக்கின்றார். அப்போ மூத்தவனை பார்த்து நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான், நீ தோட்டத்திற்கு போய் வேலை செய், மகனே நீ தோட்டத்திற்கு சென்று வேலை செய். அப்பொழுது அந்த மூத்த மகன், நான் போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் போய் அவர் மனு வருந்துகிறார், நேரம் எடுத்துக்கொள்கின்றார். தன் தந்தையினிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பதிலை நான் சொல்லிவிட்டேனே, அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். எனவே உடனடியாக அவர் தன் தந்தையினத்தில் சொன்ன அந்த வார்த்தையை எண்ணி மன வருத்தப்பட்டு மீண்டுமாக அவர் அதற்காக தன் மனத்தை மாற்றிக்கொள்கின்றார். தன்னுடைய அந்த சொல்லை மாற்றி அவர் செயலில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கணும். முரண்பாடு, அவர் போக மாட்டேன் என்று சொன்னார், ஆனால் மன வருத்தப்பட்டு தன் தந்தையினத்தில் இப்படிப்பட்ட ஒரு சொல்லை சொல்லிவிட்டேன், எனவே நான் போய் வேலை செய்கிறேன் என்று தன் மனத்தை மாற்றிக்கொள்கின்றார். அந்த மூத்த மகனை சார்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் வரி தண்டுபவர்கள், பாவிகள். இவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். ஏன் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்தினார், புதிய ஏற்பாட்டு அந்த இஸ்ரேல் மக்களை தயார்படுத்தினார். ஆனால் அந்த வார்த்தைகளை உள்வாங்கியவர்கள் இந்த வரி தண்டுபவர்கள், பாவிகள், ஏழைகள், இன்னும் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள். இவர்களைத்தான் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கு யோவானுடைய அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் அந்த மூத்த மகன் இருக்கின்றார், கடவுளுடைய
அந்த வார்த்தையை உள்வாங்கியவர்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவார்கள். அப்போ யார் இறையாட்சிக்கு உட்பட மாட்டாங்க அப்படின்னா, அதுதான் இரண்டாவது மகன். ரெண்டாவது மகன் யார் சார்பாக நிற? சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், தாங்கள் கடவுளுக்கு அருகில் நிற்கின்றோம், தாங்கள் நியாயமானவர்கள், தாங்கள் நேர்மையானவர்கள், சமுதாய ரீதியாகவும் சமய ரீதியாகவும் அனைத்தையும் சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் தாங்கள். அந்த இளைய மகன் சொல்கின்றார், நான் போகிறேன் என்று சொல்கிறான், ஆனால் போகவில்லை. முரண்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கணும். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும், சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு முரண்பாடு உள்ள ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த முரண்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. நமது வார்த்தையில் முரண்பாடு இருக்கின்ற பொழுது இந்த உலகம் நம்மை நம்பாது. நம்ம சொல்லுவோம் இன்டெகிரிட்டி என்று சொல்கின்றோம், கிரெடிபிலிட்டி என்று நாம் சொல்கின்றோம். அந்த நம்பகத்தன்மை இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். கிரெடிபிலிட்டி ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகமும் நம்மை மதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும், நமது சொல்லுக்கும் செயலுக்கும், இந்த வழிபாட்டுக்கும், ஆலயத்திற்கு வெளியே நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நமது வாழ்வும் வழிபாடும் ஆலயத்தில் நாம் எப்படி ஜெபிக்கிறோமோ, ஆலயத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ, அதே போன்று இந்த ஆலயத்தை விட்டு நமது வீட்டிலும் நமது சமுதாயத்திலும் ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற உயிருள்ள சாட்சிகளாக நாம் மாற முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மூத்த மகனை போன்று இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோம், கடவுளை நாம் உள்வாங்குவோம். அப்பொழுது நாம் நமது வாழ்வும் வழிபாடும் ஒன்றாக இணைந்து செல்லும். ஆம்.